நீங்க சொல்லுங்க, நான் புரோடியூசரா என்ன வேணாலும் நான் பண்றேன். தாராளமா நீங்க அதே சமயத்துல வந்து படத்தை பார்க்காம இது கெட்ட படம் கெட்ட படம் கெட்ட படம்னா நான் என்ன பண்ணுவேன்? டைட்டில் யோசிக்க வைக்கிறதுனாலதான் கேட்டோம். இப்ப தப்பு இல்ல, நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க கிளம்புறோம். புது கலாச்சாரம் சார், படம் பார்க்கல சார், இவங்க வந்து படமே பார்க்கல சார். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம படம் பண்றோம். லாக்டவுன் அது ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து திடீர்னு வந்து கூட்டம் பண்ணு கத்திட்டு இங்க வீட்டுக்கிட்ட இங்க வந்து கத்திட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன பிரவேசி இருக்கு நமக்கு? அஸ் எ காமன் மேனா அப்படிங்கிறத விட ஒரு பப்ளிக் ஃபிகர் நம்ம. வி ஹவ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சொசைட்டி. இப்படி ஒரு ஒருத்தங்களா கும்பல் கும்பலாக வந்தால் எல்லாரும் நம்ம போட்டு காமிக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. இல்லை, பெண்கள் அவங்களுடைய எதிர்ப்பு தான் எனக்கு தெரியுது. படத்தை பார்த்துருங்கன்ற படத்தை பார்த்துருங்க. சென்சார் ஒன்று இருக்குல்ல சார், லிவிங் டுகெதர் ஓகே கம்பெனி வருது, அவங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அலோவ் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அதே மாதிரி என் நானும் யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். என் படத்தில் உள்ள கதையை தான் நான் கேப்ஷனை போடுறேன். அந்த கேப்ஷனை நீங்கள் தூக்குன்னா சொல்லுங்க பாப்போம். படம் எடுக்கிறோம் நம்ம, இப்போ கதை கேட்குறோம். நான் ஒரு ப்ரொடியூசராக உட்காந்து நான் கதை கேட்குறேன். கதைனா கேட்டு எனக்கு பிடிக்கும், ரெண்டாம் தரம் வந்து மக்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி தான் நம்ம ஒரு படம் எடுக்கிறோம். உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தால் நேரம் என்ன இஷ்டப்படுதுமோ எடுக்கணும். ஆமாம், ஏன் என் வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வரீங்க? படம் நான் என்ன வெளியே திரைக்கு கொண்டு வரல. நம்ம சொல்கிறதா இருந்தால் கேட்டுட்டு போயிடும். வீட்டுக்கிட்ட வர்றது எங்கேயும் தகராறு பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு அசிங்கப்படுத்துகிற முயற்சியாக தான் இருக்குது. நான் யார் பேக்ரவுண்டில் நீங்கள் உள்ளே கூடுங்க, சமரசமாக பேசுவோம். ஒரு படத்தை எப்படி அந்த மாதிரி போட்டு காமிக்க முடியும்? நான் ஒரு ப்ரொடியூசரா
ஒரு ஷோ இப்போ இவங்க இது பண்ணுறதுனால நான் ஒரு ஷோ போட முடியும், இவங்க பார்த்துட்டு திடீர்னு நாளைக்கு வந்து வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சார்? அந்த அந்த மாதிரி வந்தால் நான் பார்த்துக்கிடுறேன் சார். சொல்கிறது கரெக்ட். எப்படின்னா படம் வெளிவந்து அதில் அப்படி ஒரு ஆபாசமாக, ஏன் சார் சில படங்கள் நான் பேர் சொல்ல வரும்ல, என்ன மாதிரி படங்கள் வந்திருக்கு, நான் யூஏ வாங்கியிருக்கிறேன், நான் தான் சொல்கிறேனுங்க, நீங்கள் படத்தை பாருங்கங்க, அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கிளாப் பண்ணிட்டு போவீங்க. இல்லை இது வளர்ந்துட்டே போகும் சார். இது வந்து எனக்கு வந்து இப்போ இவங்களுக்கு நான் காமிக்க தயாராக இருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மறுபடியும் இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்கன்னா ஒரு வாட்டி நம்ம ஸ்க்ரீன் ஒரு படத்தை வந்து ஒரு ஷோ போட யூடியூப்லேயோ இல்லை மற்ற சேனல்ஸோ இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ நாங்கள் கேட்டு கிளியர் பண்ணத ஒரு விஷயத்தை வந்து பப்ளிக் வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க. உங்கள் மேலே இருக்க அந்த தப்பான, இப்போ நான் எல்லோரும் தப்பான அபிப்பிராயம் இருக்கு இல்லையா அந்த டைட்டில்னால, அந்த டைட்டில் தப்பான அபிப்பிராயம் மாறப்போகுது சரிங்களா? நாங்கள் நாங்கள் கேட்கறதுனால உங்களுக்கு ஒன்றும் அதில் வந்து பெரிய தீமை வரப்போறதில்ல சார். சினிமாவில் சார் அந்த இந்த அமைப்புக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்கன்னா அது பப்ளிசிட்டி ஆகாதா? அவர் பதில் சொல்லியிருக்காரு. அந்த இப்போ ஏஐ சர்டிஃபிகேட் எங்கெங்கே வாங்கியிருக்கீங்க? நாங்கள் சாதாரண ஒரு பெண்கள் சார். சினிமாவில் நிறைய ட்ரிக் இருக்குது சார். இப்போ தசாவதாரத்தில் ரொம்ப பெருசாக எடுத்தார் கமல் சார். கடைசி என்ன சொல்வார்? கடைசி என்ன சொல்வார்? அதாவது நல்ல வேலை கடவுள் இல்லைன்னு நீ நம்பின அந்த ஒரு டைலாக் வருது பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய கமல் சாருடைய இது தான் அந்த அம்மா ஹீரோயின் வந்து ஒத்துக்கு கடைசியாக ஒத்துக்குனீங்களே அப்படிம்பாரு. நிறைய விஷயத்த மறைமுகமாக சொல்லக்கூடிய திறமை வந்து சினிமா ஃபீல்டில் இருக்குது. சமுதாய சீரழிவை வந்து நேரடியாக சொல்ல தயாராக இல்லை. ஆனால் ஒரு உன்னிப்பாக பார்க்குற எங்களுக்கெல்லாம் தெரியும் இவங்க என்ன கருத்தை சமுதாயத்துக்கு சொல்லியிருக்காங்கன்னு, பின்னடைவு என்ன இருக்குன்னு தெரியும் சரிங்களா? அதனால் நீங்கள் சொல்ல போகிற கருத்து வந்து அந்த நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் படம் போட்டு காமிக்கல காமிக்கல உங்கள் சுதந்திரம். நான் என்ன கேட்குறேன்னா ஒரே வார்த்தை கேட்டேன், அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவரோட வாழ்க்கை முடியுதா இல்லை லைவில் அந்த ரெண்டு கணவர் இருக்காங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. லைவ்ல இருந்தாங்கன்னா சொல்ல முடியுமாங்க கதை? அப்ப புள்ள சரி, அப்ப லைவ்ல இருந்தீங்கன்னா, லைவ்ல இருந்தீங்கன்னா அப்ப ஒவ்வொரு அமைப்பையும் கூப்பிட்டு கதை கேட்டு தான் நான் படம் எடுக்கணும். அப்போ ஒரு அமைப்பையும் கூப்பிட்டு கூப்பிட்டு நான் படம் எடுக்க முடியுமா சொல்லுங்க? ஒரு ஒரு புரொடியூசர் உங்களை நான் கேக்குறேன், படிப்பு திறனே இல்லாதவங்க ஒரு ரெண்டு வாரத்துல, இப்ப நான் உங்களை ஒரு தப்பான ஒரு வார்த்தை பேசிட்டேன்னா ஒரு ரெண்டு வாரத்துல ஐயோ நம்ம அவரை தப்பா பேசிட்டோம் அப்படின்னு உணர்ற அளவுக்கு சிம்பிளா ஒரு ரெண்டு வேடா இருந்தாலும் அதை புரிய வைப்பாங்க. நீங்க அதை விட்டுட்டு நான் சொல்லணுமா போனமான போது அப்ப எங்களுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லிதான். ஒரு ரெண்டு நாளையிலம்மா உங்களுக்கு படம் போட்டு காமிச்சிருவோம், தப்பான படமா இல்ல, நீங்களும் பாருங்க பெண்களத்தை எல்லாரும். சரி இது நல்ல படம்னா வந்து கும்பல் கும்பலா என் வீட்டு வாசல நின்று வாழ்க சரணம். சார் படத்தை போட்டு காமிச்சிருவோம் சார். ஓகே சார், படத்தை போட்டு ரெண்டு நாளையில காமிச்சிருவோம். ஓகே தினேஷ், எங்களுக்கு மீடியா தான் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு, மீடியா தான் எங்கள் பெண்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய படி. நாங்கள் அந்த படி ஏறி முன்னேற வர்றதுக்கும் இந்த மீடியா தான் எங்களுக்கு பொறுப்பாக இருக்கணும். அதை நான் உங்ககிட்ட கேட்குறது என்னன்னா, பெண்களை இழிவுபடுத்துகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்கள் கூட கண்டிப்பாக மீடியாவாக இருக்கிற நீங்கள் எல்லாருமே வந்து இணைந்து பாடுபாடணும்னு சொல்லிட்டு எங்கள் குரூப் மூலமாக உங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எங்கள் சகோதர சகோதரனா எங்கள் கூட இருந்து எங்கள் கூட செயல்பட்டால் போதும். இப்போ வந்து அவர் மீண்டன்றது வந்து ரெண்டு நாளாகும், நாலு எட்டாக எட்டு பத்தாகும், பின்னாடி நடக்க போகிற விஷயம் நமக்கு தேவையில்லாத்து. இப்போ நடக்கிற விஷயத்தை மட்டும் அவங்க கருத்தாக சொன்னால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படும். சிட்டிசன் படம் எவ்வளோ பேர் ரசித்தாங்க, நம்ம தமிழ்நாட்டை பற்றி எடுத்தாங்க, அந்த மாதிரி ஒரு படம் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இது வந்து முக்கியமான விஷயம்னால பெண்கள் முக்காவாசி நம்ம தமிழ்நாட்டு பெண்கள்லாம் எப்படி இருக்கோன்னு வெளிநாட்டை கேட்டால் கூட தெரியும். பண்பாடுக்கு பேர் போனதே நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் தான் அப்படின்னும் போது நம்ம தமிழ்நாட்டை இழிவுபடுத்தி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மீண்டுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. கண்டிப்பா சார், நான் என்ன சொல்றேன், டைட்டில் கரெக்டா ஆரம்ப கரெக்டா இருந்தா முடிவு கரெக்டா இருக்கும். அது வந்து தமிழ்நாடு சிட்டிசன்னா ஒரு பையன் வந்து அந்த நாட்டுக்காக என்னென்ன பண்ணுவான்றத டைட்டிலா சொன்னாரு சிட்டிசன். அதே மாதிரி மீண்டும் அந்த வார்த்தை வந்து எங்களுக்கு சங்கடமா இருக்கு. இப்போ டைட்டிலே எப்படி இருக்குன்னா உள்ள கதை எப்படி இருக்குன்றது தெரியல. அது கேட்டதுக்கு சொன்ன பதிலும் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. டூ டேஸில் படம் போட்டு காமிக்கிறேன்றதை அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு தெளிவு வரும்னு நினைக்கிறேன். இல்லை அந்த டைட்டில் வந்து பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. அது வந்து நல்லா இல்லை. அது வந்து சொல்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த மாதிரி செயல்படுத்தவே முடியாது. எங்கள் பெண்களெல்லாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த டைட்டில். மீண்டும் டைட்டில் தான் பிரச்சனையா இல்லை உள்ளேயும்
வைக்கவே கூடாது. படத்துல வந்து அந்த அளவுக்கு பெருசா நாங்க எதுவுமே இது பண்ணல. நாங்க படத்தை வந்து எல்லாருக்குமே போட்டு காமிக்க முடியாது. நீங்க படத்தை பாருங்க அப்படின்னு அவங்க அப்படிதான் சார் சொல்றாங்க. அவங்க அப்படிதான் சொல்றாங்க. டைட்டிலே நல்லா இல்லையே, படம் உள்ள எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? பார்த்தாதான் தெரியும். அமைப்புல இந்த படம் நல்லா இல்லைன்னா, இந்த டைட்டிலே நல்லா இல்ல, படம் நல்லா இல்லைன்னா நாங்க வெளியே வர விட மாட்டோம். ஆம்பளை மட்டும் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி எல்லாம் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு படம் பண்ண மாட்டுறாங்க. பொம்பளை மட்டும் வச்சுலன்னா கூட ரெண்டு புருஷன் மூணு புருஷன் படம் எடுப்பாங்களே அவங்க. அவங்க சொல்லியிருக்க ஒரு கருத்து என்னன்னா, வீட்டுக்கார் வந்து ரெண்டு பேர், புருஷன் வந்து ரெண்டு பேர், பிள்ளைக்கு ரெண்டு அப்பான்றாங்க. இது கேட்கும் போதே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. பிள்ளைக்கு ரெண்டு அப்பா அப்படின்றாங்க. அது அந்த அப்பான்னு கூப்பிடுமா, இந்த அப்பான்னு கூப்பிடுமா, யார் அப்பா? தப்பா இருக்குல்ல, நம்மளுக்கு அது யோசிக்கும் போதே தப்பா இருக்குல்ல. நாங்க அதனாலதான் என்ன இது கதை, என்ன இது என்ன சொல்ல வராங்க, என்ன இழிவுபடுத்துறாங்க. நல்லா இருந்துச்சுன்னா நாங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இல்லையா? படத்தை வராததுக்களுக்கு நாங்க என்ன பண்ண முடியுமோ, எங்க பெண்கள் சார்பா நாங்க அது போராடுவோம். இதுதான் இப்போ இந்த விஷயம். நாங்க சங்கத்தினால வந்தது மட்டும் கிடையாது, இப்போ இது வந்து நீங்க பப்ளிசிட் பண்ணுவீங்க, புரியுதுங்களா? அப்போ எல்லா சங்கமும் பார்ப்பாங்க, ஓ இந்த விஷயம் இப்படி இருக்குது, அது இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நீங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் ரீச் எடுத்துன்னு போய் கொடுப்பீங்க, ஓகேங்களா? எங்கள் சப்போர்ட்டில் மட்டும் நான் இது பண்ண முடியாது, உங்களோட சப்போர்ட்டால் தான் இது பண்ண முடியும். இதில் எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் பெண்களுக்கு தனியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நாங்கள் ஓகே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இழிவுபடுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் சங்கத்தில் எல்லாமே வந்து திரும்பி வருவோம், திரும்பி போராடும். இதுதான் எங்களோட கருத்து. வணக்கம், என் பேர் லீலா ராணி. நாங்கள் பாரதியின் கனவு பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் இருக்கோம். நாங்கள் வந்து எப்படின்னா, இப்போது மீண்டும்னு சரவணன் சுப்பையா வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த மீண்டும்னா என்ன அர்த்தம்? அந்த டைரக்டர்கிட்ட நாங்கள் கேட்க வந்துடுறோம். மீண்டும்ன்ற அர்த்தத்துக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த டைரக்டரே எங்களுக்கு பதில் சொல்லலை. அவர் நான் கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் என்னென்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கு இது தான் நிலைக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்த ஜெனரேஷனுக்கு நிலைக்கும்னு சொன்னால் அது எப்படிங்க, என்ன ரீசன் இதை சொல்லுங்கன்னா, அவர் எடுத்து ஃபஸ்ட்டு சொன்ன வாக்கியம் என்னன்னா, பாஞ்சாலிக்கு எத்தனி புருஷன் கேட்டார். அது ரொம்ப பெரிய தப்பு. அப்போ பாஞ்சாலிக்கு எத்தனி புருஷன்னா, பாஞ்சாலிக்கு வந்து அஞ்சு புருஷன் அதை வச்சு பேசுகிறாரா? அதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ நாங்கள் வந்து அதை விரும்பலையே. பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுன்றது தான் இந்த உலகத்தின் ஐதீகம். அதை தான் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு பாஞ்சாலிக்கு இத்தனி புருஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறது இது இல்லை. அப்போது பெண்ணுக்கும் ஆணுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாத இந்த உலகத்தில் அநியாயம் தான் அதிகம் அதிகரிச்சுன்னு போகும். அவசி நியாயமும் தர்மமும் இதெல்லாம் வந்து அதிகரிக்கும். அப்போ நம்ம அதை யோசித்து பேசணும். இதுதான் விஷயம். எனக்கு இது ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. இதனால் நாங்கள் சரவணன் சுப்பையாவை நாங்கள் கேள்வி கேட்குறதுக்காக வந்தோம். ஒரு சினிமா தான் வந்து எல்லாமே, இப்போது உலகத்தில் நடக்கிற நடைமுறையை தான் ஒரு சினிமா வந்து வெளிக்காட்டுதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது ஒரு சினிமா வந்து ஒரு பெண்ணை விபச்சாரியாகவும் இல்லை இந்த மாதிரி காட்டுறதுக்கு தான் சினிமாவா சொல்லுங்கள்? அந்தமாரி காட்டுறது இல்லை. ஒரு பொண்ணு வந்து எப்படின்னா, அந்த பொண்ணுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது. ஏன்னா ஆணுங்க எத்தனை பேரை கல்யாணம் பண்ணின்னு போனாலும் ஆணுக்கு ஆணுன்ற பேர் தான் நிலச்சி நிற்கிது. ஆனால் பெண் அப்படி இல்லை. பெண் வந்து ஒரு பொண்ணை ஒரு கணவனை விட்டு இன்னொரு கணவர்கிட்ட போனாலே அது தப்பான ஒரு வாக்கியத்தை தான் இந்த உலகம் அந்த பெண்ணுக்கு வைக்கிற பேர். அது எங்களுக்கு வரக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வாதாடுறோம். அதான் அவங்கள நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு சென்சாரில் கூப்பிட்டு அந்த படம் போட்டு காட்டுறோம். அதில் எதனா ஒரு கெட்டதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.